தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். திமுக என்ன சொல்றேன்னு தெரியல, தமிழ் புத்தாண்டு வாழ்த்து தமிழ் மக்களுக்கு. ஸ்டாலினுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. இன்றைக்கி தான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்றைக்கி தான் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகள் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி பேசாமல் இருக்க முடியாது. இது யாருக்கு நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்ற முடிவை நீங்கள் பாஜகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். அது வெளியானதுமே ஸ்டாலின் அவர்களுடைய முதல் வசனம் என்ன, வழக்கம் போல நாடே போச்சு அப்படின்னு பதில ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ, நாட்டை காப்பாற்ற வேண்டியது நாம தான் அப்படின்னு. நாட்டை ஓன்றதுக்கு உங்கள்கிட்ட இருந்து காப்பாற்றுறது எங்கள் வேலை. நாட்டுக்கு ஒரு ஆபத்து உருவாயிருச்சு, நாட்டுக்கு ஆபத்து ரொம்ப நாளாக உங்களால் மட்டும்தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறீங்க, தேர்தல் வாக்குறுதி ரிலீஸ் ஆனதுமே நாட்டுக்கு ஆபத்து பாஜக உருவாயிருச்சு, வாங்க காப்பாற்றுவோம். இருக்கிற ஆபத்தை உங்களால். ஸோ அந்த ஆபத்து என்னன்ற விஷயத்தை நான் சொல்லி அதுலேருந்தே ஆரம்பிக்கிறேன். ஸ்டாலினே சொல்லட்டும். ஸ்டாலின் இருக்கிறது கொளத்தூர் தொகுதி, இங்கேருந்து 15 கிலோமீட்டருக்கு வெளியே, அங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியில் 23 தேர்தல் வாக்குறுதியில் 51 பக்கத்தில் பாஜக ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. நீங்கள் யூசிசி அதாவது என்ன சொல்ல யூனிஃபார்ம் சிவில் கோட் அது இதுன்னு சொல்லுவீங்க, அதெல்லாம் காமன், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதில் இருக்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. ஓப்பன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வெளிப்புறங்களை குப்பையை கொட்டி நிரப்பி வைக்கிற வேலை இருக்கு இல்லையா, அது இல்லாமல் நகரங்களை உருவாக்குறோம்னு பாஜக வாக்குறுதி கொடுத்துருக்கு. அது ஏன் சென்னைக்கு முக்கியம் சொல்கிறேன், மத்திய சென்னை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த சென்னைக்கு ஏன் முக்கியம் சொல்கிறீங்க. அதுலேருந்து ஸ்டாலினை கேட்கவும் ஆரம்பிக்கிறேன், என்ன ஆபத்து நீங்கள் உருவாக்குனீங்கன்னு. 1970களில் இங்கே நகரமய மக்கள் கொஞ்சம் பெருசாக ஆகிட்டு இருக்கும்போது குப்பையை கொண்டு கொட்டுறதுக்கு இவங்க எடுத்த செலக்ட் பண்ண இடம் வந்து கொடுங்கையூர். கொடுங்கையூரில் போய் கொட்டினாங்க. இப்போ கொடுங்கையூரில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, வடசென்னை மக்கள் சொல்கிறேன், அதில் கூடுதலாக சொல்கிறேன், வடசென்னை மக்கள் 24 எப்போவுமே சரி எம்பி தேர்தலும் 1967 ஓட்டு போட்டது திமுகவுக்கு. ஆனால் குப்பை கொட்டுன்னு நினச்சா திமுக வடசென்னை போய் கொட்டு நினச்சான். அப்போயே திமுகவுடைய புத்தி என்னன்னு வடசென்னை மக்களுக்கு புரிஞ்சிருமா இல்லையா. அதுக்கடுத்து 35 வருஷமா கொட்டிச்சிருக்கான். அங்க இருக்கிற குப்பையோட அளவு மட்டும் சுமார் 66.6 லட்சம் டன் அந்த அளவு குட்டி வச்சிருக்கான். எவ்வளவு இருக்கும் பாத்துக்கங்க. அது ஒரு மைனிங் செக்டார் வந்து அள்ளி சுத்தம் பண்ற அளவுக்கு நிலைமை மோசம். ஆனா ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஸ்டாலின் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் நீங்க வாக்குறுதி கொடுத்துருக்கீங்களா இல்லையா அந்த வடசென்னை மக்களுக்கு, அந்த கொடுங்கையூர்ல இருக்கக்கூடிய அந்த குப்பையை நாங்க அகற்றுவோம் சொல்லி கடந்த 20 வருஷமா வாக்குறுதி கொடுக்குறீங்க. ஆனால் நீங்க என்ன சொல்றீங்க, நாட்டில் ஆபத்து உருவாயிருச்சு. உங்களால ஓட்டு போட்ட மக்களுக்கு ஆபத்து இருக்கு. ஆனா அந்த கொடுங்கையூர் குப்பையை முழுமையா அகற்றுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச 170 கோடியோ 180 கோடியோ சென்ற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டம் 2வது பகுதிக்கு கீழே 180 கோடி ஒதுக்கினாங்க. யாரு? பாஜக ஒதுக்கிங்க ஏதாவது லாபம் இருக்கானே. ஆனா ஒதுக்கினாங்க. அந்த இடத்தை சுத்தம் பண்றதுக்கு முனைப்பு காட்டினதே பாஜக தான். அதை வாக்குறுதியா உள்ள கொடுத்தா பாருங்க. அதை மட்டும் கிடையாது, எல்லா நகரங்களையும் இதான் நிலைமை. அந்த எல்லா நகரங்களையும் சுத்தப்படுத்த நினைச்சாங்க பாருங்க. தான் வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், தான் சுத்தமா இருக்கணும், தான் நாடு சுத்தமா இருக்கணும். எவன் ஒருத்தர் சுத்தப்படுத்த சுத்தத்தை பத்தி யோசிக்கிறானோ அவனுக்கு நல்ல ஒழுக்கங்களும் சேர்ந்து வரும். அதான் ஆட்சியாளர்களுக்கு தேவையானது. இங்க அதான் நான் சொல்லுவேன், அந்த ஓபன் லேண்ட்ஃபில் ஃப்ரீ இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்குன்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. பாஜக நரேந்திர மோடி தலைமையான ஒரு அரசுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷமாக எப்போ வாக்கு கேட்க முடியுது இல்லாட்டி ஆதரவு தெரிவிக்க முடியுது அப்படின்னா, அவங்க ஒவ்வொரு முறையும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா, அந்த வாக்குறுதிகளை தவறாமல் நிறைவேற்றுறாங்க. அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க யார் மாற்றி போடுறதே இல்லை. ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு மூத்த தலைவர் ஒருத்தர் சொன்னாரு, இப்படி சொன்னார், பாஜக உலகத்தை பரிசுத்தமான கட்சி நாங்க சொல்லல, ஆர்எஸ்எஸ் மூத்த முடியாது, ஆனா நாட்டை இன்னைக்கு நிர்வகிக்கக்கூடிய நாட்டை தகுதியா நடத்தி கொண்டு போய் அடுத்த 100 வருஷம் 50 வருஷத்துக்கு பார்வை இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான். எல்லாருமே யோக்கி நம்ம சொல்லல, ஆனா நாட்டை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு நல்ல நிலைமை கூட நிப்பாட்டணும்னு ஒரு 4 மனுஷன் யோசிக்கிறானா அது அந்த கட்சியில மட்டும்தான் இருக்கான்.
அதனால தான் நரேந்திர மோடின்ற மனுஷன் இங்க பிரதமர் ஆகணும்னு நம்ம விரும்புறோம். அதுல ஒரு நேர்மை இருந்தது. அந்த நேர்மையை பல நேரங்களில் நான் குருவா மதிக்கக்கூடிய எஜு சாரி நான் பார்த்துக்கிறேன். அந்த ஒரு ஈர்ப்பு, இவங்க எப்படி எதை நோக்கி நகர்றாங்க, என்ன லாப கணக்கோட நகர்றாங்க, இவங்களை 24 எது இயக்க தோன்றுது, இயங்க தூண்டுது, ரொம்ப தீவிரமா இயங்குறாங்களே, அப்படின்னா நாடு நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த எண்ணம் இருக்கு பாருங்க, அது இருக்கிறவன் ஆச்சரியத்துக்கு வரணும், அது இருக்கிறவன் அரசியலுக்குள்ள வரணும், அப்ப நாடு உருப்பட்டுரும். அது இல்லாத கூட்டம் தான் எங்க உட்காந்துருக்குது, திமுகவில் உட்காந்துருக்குது. உங்களால நாடுக்கு ஆபத்து வந்திருக்குது, நீங்க எதுக்கு பதறீங்க? நான் கேட்கறேன் ஸ்டாலினுக்கு. இப்ப அந்த கொடுங்கு குப்பையில இருந்து அடுத்து அப்படி வரேன். இப்ப இது மாதிரி விஷயங்கள் வரும்போது, அதாவது நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும், ஏதாவது ஒரு தீர்வு தேவை. இங்க ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா உடனே ஜெர்மன் டெக்னாலஜி, இல்லாட்டி பிரிட்டிஷ்க்கு பேரு, இல்லாட்டி ஜப்பான் டெக்னாலஜி. நாட்டுக்குள்ள எவனுக்குமே அறிவே இல்லையா, இருக்கக்கூடிய அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிடுறது, இங்க இருக்கிற அறிவெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு அப்புறம் அங்க போய் அறிவு இறக்குமதி பண்றது. இந்த வேலையா தெரியுமானுங்க? நம்ம ஊர்ல சட்டமன்றம் கட்டுறதுக்கு ஜெர்மனிக்கு போனாங்க, நம்ம இந்த புரிய வேலை இங்க கட்டுறதுக்கு ஆளே கிடையாதா? அந்த வகையில் இதை என்ன சொல்றேன், அந்த வகையில் உள்நாட்டு கண்டுபிடிப்புகளுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய முதலாவது கட்சி எதுனா பாஜக, நான் உறுதியாக சொல்லி இன்னைக்கு வெளியாகக்கூடிய நீ வேணா போய் எடுத்து பார்த்துக்கோ, 76 பக்கம் இருக்கக்கூடிய பாஜகவுடைய தேர்தல் அறிக்கையில் 12 இடங்களில் உள்நாட்டு கண்டுபிடிப்புக்கான முக்கியத்துவத்தை கொடுத்துருப்பாங்க. அது எல்லா இடங்களும் தெளிவுபடுத்துறாங்க. விவசாயிகள் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் போது, மீனவர்கள் பிரச்சனை தொடும் போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மீனவர்களுக்கு அந்த எல்லை பிரச்சனை ஆரம்பிக்கிறோம், விவசாயிகளுக்கு அந்த நிலம் நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே நாங்கள் சேட்டலைட் டெக்னாலஜி மூலமாக இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் ஒரு சாதுரியமான ஒரு கூர்மையான தீர்வை கொடுக்க விரும்புகிறோம், ஆனால் உள்நாட்டினுடைய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்தி. அதான் இப்படியும் அப்போ உள்நாட்டின் கண்டுபிடிப்புகளை உள்நாட்டுடைய மூளையை பயன்படுத்த விரும்புகிறாங்க. இதை தான் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும். எப்போ படிச்சியெல்லாம் வெளியே போய் நினைப்பாங்க, ஆனால் பாஜக வந்த இந்த 15 வருஷங்களில், இந்த 10 வருஷங்களில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் திரும்ப இந்தியா திரும்புறதுக்கு ஒரு யோசனை இருக்கு. அது எத்தனை பேரால சாத்தியப்படுத்த முடியும்? பாஜக முடிச்சிருக்கு, முக்கியமாக நரேந்திர மோடி தலைமையில இருந்து அரசாங்கம் முடிச்சிருக்கு. அதனால சொல்றேன், நரேந்திர மோடி மீண்டும் அவரா இறங்கும் நினைக்கிற வரைக்கும் அவர் தான் பிரதமர் ஆகணும். நீங்க அந்த 12வது அந்த ஒட்டுமொத்த வாக்குறுதிகளை 32வது பக்கத்தில் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அது என்ன வாக்குறுதி அப்படின்னா, இருக்கிறதுல அதிகப்படியான போர்கள் இறக்குமதி ஆகக்கூடிய விஷயங்களில் ரொம்ப கவனிச்சோம்னா, காது இயலாதோர், கண் சரியா பார்வை இல்லாதோர், இது சம்பந்தமா குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்களே, இவங்க சம்பந்தமான தொழில்நுட்பங்கள் இருக்கையா, அந்த தொழில்நுட்பங்கள் அதிகமாக இறக்குமதி ஆகுதுன்னா அது சம்பந்தமான கண்டுபிடிப்புகள் இருக்கையா, அதில் நீங்கள் தீவிரம் அடையலை. அந்த குறிப்பிட்ட கண்டுபிடிப்பு சார்ந்த விஷயத்தில் நாங்கள் தீவிரப்படுத்த விரும்புகிறோம்னு 33வது பக்கத்தில் சொல்கிறாங்க. இது எதுக்கு இந்த வாக்குறுதி கொடுக்கணும் சொல்லுங்க? அப்ப நாட்டின் மீது கூடிய ஒவ்வொரு குடிமகன் மீதும் இந்த அரசாங்கம் மதிப்பு வைக்குது. அது ஓட்டுக்காக கிடையாது, இந்த நாடு நல்லா இருக்குன்றதுக்காக. அது அந்த வாக்குறுதியில நம்மளால புரிஞ்சுக்க முடியலையா? ஆனா இந்த ஆளுகளோட பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆளோட பெரிய பிரச்சனைகளுங்க, கோவிட் டயத்துல நம்மளால தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாது, வேக்சின் கண்டுபிடிக்க முடியாதுன்ற ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நமக்கே உண்டு, கரெக்டா? நம்ம நாட்டை பத்தி நமக்கே ஒரு இலக்காரமான நம்ம உண்டு. ஆனா அந்த எண்ணம் இல்லாத ஒரு 10% இல்ல, 1% மக்கள் இருக்காங்கன்னா, அந்த 1% மக்களுமே RSS பிஜேபி இருப்பாங்க. நம்மளால முடியும் நினைப்பாங்க, நம்ம முடிக்கணும் நினைப்பாங்க. நம்மளால முடியும், நம்மளால முடிக்கணும், இந்தியா அதை செஞ்சு முடிச்சு கௌரவமா உட்கார நினைப்பாங்க. அதனாலதான் நம்மளால வேக்சின் கண்டுபிடிக்க முடிஞ்சு, கரெக்டா? நீங்க அதுக்கான கட்டமைப்பு பத்தி நீங்க வெறும் நீங்க இப்படி என்ன இருப்பீங்கன்னா, அப்ப வேக்சின் கண்டுபிடிச்சிட்டோம் அந்த அளவு மட்டும் யோசிப்பீங்க. நீங்க அந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற கட்டமைப்பு இருக்கு இல்லையா, தயவுசெய்து சொல்றேன் இளைஞர்களுக்கு, அது என்னன்னு கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. அதுக்கு நீங்க எந்த இடத்துல பார்க்கணும்னா, ஐசிஎம்ஆருக்கு கீழே நேஷனல் அனிமல் ரிசோர்ஸ் அண்ட் பயோ ரிசர்ச் ஒரு தனி டிபார்ட்மெண்ட், என்ஐஆர் எஃபிஆர் நினைக்கிறேன், அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. நீங்க ஏதாவது வேக்சின் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, அதனுடைய படிநிலைகள் இருக்குல்ல, அது எங்கேருந்து நீங்க போட்டு அதை சோதனை பண்ணிட்டு லாஸ்ட் அப்படி மனுஷனுக்கு பயன்படுத்தணும்னு, அதுக்கான போதுமான முன் ஏற்பாடுகள் எப்படி இந்தியா வச்சிருந்துச்சு? ஏன்னா இந்தியாவுக்கு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையான அரசு வந்ததுல இருந்து கண்டுபிடிப்புகள் மீது மிக தீவிரமான அக்கறை இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அந்த வேக்சின் அந்த நேரத்தில் வர முடிஞ்சிச்சு. திடுதுப்புலாம் திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உடனே அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்க கட்டமைப்புல உருவாக்க முடியாது. அந்த கட்டமைப்புல உருவாக்கி வச்சிருந்தா மட்டும்தான் இந்த வேக்சின் வந்திருக்கும். வேக்சின் வந்துருச்சுன்ற அளவுல மட்டுமே நம்ம பாக்குறோம்.
ஆனா அந்த கட்டமைப்புகளை முன்னேற்றி ஆல்ரெடி பிஜேபி அரசாங்கம் வச்சிருந்தாங்க இல்லையா, அதை யாருமே கவனிக்கவே இல்லை அந்த இடத்துல. எனக்கு அது ரொம்ப பெரிய வருத்தம், யாரும் கவனிக்கல பரவாயில்ல, ஆனா படிக்கிற இளைஞர்களுக்கு புரியணுமா இல்லையா, இது எப்படி சாத்தியமாச்சுனே. ஆனா இங்க உட்கார்ந்துட்டு யாரு இன்னைக்கு ஆபத்து வருது நாட்டுக்கிட்டார் இல்லையா, அவரு இந்த வேக்சினை போட மாட்டேன்னு ஒரு சந்தேகத்தை கிளப்பிடுவாங்க கட்டா இல்லையா, மனசாட்சி சொல்லி சொல்லி அதுக்கப்புறம் இதே தடுப்பூசி போய் வேகமா போய் நின்று போட்டே இல்லையா. ஆனா அதுல போய் ஃபார்வர்ட் பண்றது ஐயோ போச்சு பிரச்சனை வந்துருச்சு. எனவே உள்நாட்டு கண்டுபிடிப்புகள் மீதும் உள்நாட்டு அறிவை சரியா பயன்படுத்தணும், நம்மளுடைய உள்நாட்டு அறிவை திருடு போக விடக்கூடாது அப்படின்னு அக்கறைப்படுறாங்க. இந்த நாட்டில் 1000 விஷயங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது, கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கலாம், ஆனா எந்த விஷயம் பறிபோகக்கூடாதுன்னு என்னை கேட்டீங்கன்னா அது மனித மூளை, நம்மளுடைய குழந்தையோட மூளை. ஒரு யூனிவர்சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய முத்து போல இருப்பான், வைரம் போல இருப்பான், அவனை விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போறோம், அவன் அமெரிக்கால 25 லட்சம் சம்பளம் 30 லட்சம் சம்பளம் போனா அது அவன் தப்பு கிடையாது, அவன் குடும்பத்துக்கான தேவை இருக்கும், அவனுக்கு அதுக்கான உரிமை உண்டு, ஆனா அதுக்கான வாய்ப்பே இங்க இல்லை, அவன் போதை செய்வான். அந்த வாய்ப்பை உருவாக்குன்ற ஒரு அரசாங்கம் வந்துச்சா, அதை நினைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இன்னைக்கு இருக்குல்ல. அப்ப இந்த அரசாங்கம் இன்னும் 15 இல்ல 50 வருஷம் தான் தப்பு கிடையாது. அதுக்கடுத்து முக்கியமான வாக்குறுதி அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, 44வது பக்கத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவும் எலக்ட்ரானிக்கல்கான ஹப்பாகவும் செமிகண்டக்டர் அண்ட் சிப்புக்கான முக்கியமான தளமாக மாறும். அதை ஆல்ரெடி நடைமுறைப்படுத்திக்கிறாங்க, யாருக்கா நமக்கு தெரியுமா, இங்கே மொபைல் ஏற்றுமதியில் நம்ம நம்பர் ஒன் இடத்துக்கு வருவோம்னே, அது எப்படி சத்தமில்லாமல் முடிஞ்சிச்சு. இதெல்லாம் கட்டமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். இவங்க ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னா அந்த வாக்குறுதி பாட்டாளி மக்களுக்கு புரியுதா இல்லையா, இதெல்லாம் எத்தனை நம்ம யோசிச்சு பாருங்க. ஒரு காய்கறி வைக்கக்கூடிய ஒரு மீன் விற்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி புரிய வச்சிட முடியும், ஆனால் இங்கே இருக்கிற திமுக என்ன தோணும், தூக்கி போடுற குவாட்டரை அடுத்த 1000 ரூபா 2000 ரூபா எப்படி மக்களை அடிமையாக்குறது, எப்படி மக்களை குறுக்கு புத்தியில் தனக்கு தேவையான வளர்ச்சிக்கிறது, அந்த புத்தியில் தானே வடசனியை நீங்கள் வளர்ச்சி போட்டிருக்க. 60 வருஷமா இதே வாக்குறுதியை கொடுத்து தெரியல, 1960 வடசனி குழந்தை ஓட்டு போட்டுருக்காங்க, எல்லா எம்பி நீங்களும் ஜெயிச்சிருக்க, ஆனால் என்ன பண்ணிருக்க, குப்பையாக வச்சிருக்க, மனசாட்சியே கிடையாது உனக்கு. இந்த இடங்களில் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்கணும் அவசியம் ஒன்றும் கிடையாது பிஜேபிக்கு. ஆனால் பிஜேபிக்கு நாட்டின் மீது அக்கறை இருக்கக்கூடிய மக்கள் நம்மளை ஏற்றுக்கணும்னு நினைக்கிறான் ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் மக்கள் டவர் நினைக்கிறான் இல்லைன்னு சொல்லலை. எல்லா தரப்பு மக்களில் மிக முக்கியமாக நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய எந்த ஒரு நபரும் நாம தான் சிறப்பான ஆட்சி கொடுப்போன்னு நம்பகத்தன்மையை உருவாக்கணும், அதுக்காக செயலாக்கத்திலையும் இருக்கக்கூடிய நீண்ட கால திட்டம் இருக்கக்கூடிய ஒரு கட்சினா எனக்கு தெரிஞ்சு தற்போதைய நிலைமையில பாஜக மட்டும்தான். ஒருவேளை காங்கிரஸ் அப்படி ஒரு காலத்தில் இருந்துச்சுன்னா நான் நிச்சயம் பாராட்டுவேன். தற்போது பாஜக இருக்குது, நரேந்திர மோடி இருக்குது, எனவே நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் ஓட்டு போட முடியும். இந்த அளவில் மட்டுமே பேசி முடிச்சுக்க நல்லா நினைக்கிறேன், ஏன்னா பெரியவங்க இருக்காங்க. எனவே அப்புறம் லாஸ்டா ஒன்று, நான் ஸ்டேஜ் ஏறது உண்டு, கடந்த ஒரு ரெண்டு வருஷமா ஏற விரும்பலை, அதனால ஏறதில்லை, தவிர ரெகுலராக ஏறுறது உண்டு. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நீட்டார். எனவே என்னுடைய விருப்பம் அடுத்த 20-25 வருஷங்கள் நரேந்திர மோடின்ற மனுஷன் அந்த சீட்டை அவராக விட்டு இறங்குற வரைக்கும் அவர் தான் பிரதமர். இவ்வளோதான், இதை மனசில் நிறுத்திக்கோங்க. நமக்கு இருக்கிற நல்ல விஷயம் என்ன தெரியுமா, கடைசி சொல்லிட்டு போக விரும்புகிறேன். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போடும்போது நான் மட்டும் ஒத்தாலாக சண்டை போட்டுருமா தரும் இந்த சோசியல் மீடியாவில், அவர் ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா மொத்தமாக வந்து கத்துக்கத்தான் கத்துவானுங்க, சொல்லவே தேவையில்ல திமுகவுக்கு அசீமான வார்த்தை நல்லாவே வரும், அவன் பொறப்பே எப்படி தருப்பான்னு வச்சுக்கோங்க, கையை கையண்டுவான். நான் பக்கமாக எழுதுவான், அப்போல்லாம் கொஞ்சம் நான் நினைப்பேன் இது எப்படி திருந்தோம், இப்போ நான் கொஞ்சமாக மாற்றம் உருவாகி நிறைய பேர் என்ன அப்போ ஃபோன் பண்ணுவேன்னு சொல்லுவானா, மாதா உங்களுக்கு குளம் ரெட்டில் வரலையா, உங்களை எவ்வளோ குளம் பண்ண ட்ரை பண்ணலையா, அந்த அளவில் நான் பேசுவானுங்க, நீ முடிஞ்சதை பார்த்துக்கடான்னு. அது உண்மைதான், ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாற்றம் உருவாகி இன்னைக்கு தீவிரமாக திமுக இருக்கிற ஒரு பெரிய கூட்டமே உருவாயிருக்கு. 2019 உருவாயிருக்கு, 2021 உருவாயிருக்குன்னா நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உறுதியாக நரேந்திர மோடி வந்துடுவார், எனக்கு அந்த பெரிய கவலையே கிடையாது. ஆனால் எனக்கு இருக்க சந்தோஷம் என்னம்னா இங்கே சண்டை போகிறதுக்கு ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டோம், அது முக்கியமாக திராவிட சித்தாந்தத்தை ஒட்டுமொத்த வீழ்த்திருக்கான அந்த கூட்டத்தை உருவாக்கியிருக்கோம், அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சாதனை நான் சொல்றேன்.
அதை வீழ்த்திய தீர்வு நான் சொல்றேன். நன்றி. இணையதளத்தில் மட்டுமல்ல, தன் உரையால் இன்று அத்தனை பேர் இதயத்தளத்திலும் நீங்காத இடம்பெற்ற மாரிதாஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்.